அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், ஸ்தோத்திரங்கள். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் தூத்துக்குடி நாசரத் திருமண்டலத்தினுடைய பாலியர் நண்பர் ஊழியம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சிறுவர் மத்தியிலே அவர்கள் நடத்தி வருகிற ஊழியங்கள், அந்த துறையின் இயக்குனர் மற்றும் இணைந்து பணி செய்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த வருடம் விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய பொருள் வலிமை. இந்த வார்த்தை வேதாகமத்திலிருந்து, சங்கீத புத்தகங்களிலிருந்து 29:11 வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்திலிருந்து வலிமை என்ற வார்த்தை இதை மைய பொருளாக வைத்து இந்த ஆண்டினுடைய விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய பாடங்களும் பாடல்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை யாவரும் பயன்படுத்தி நம்முடைய திருமண்டலத்தினுடைய அனைத்து போதக சேகரங்களிலே ஆலயங்களிலே இதை பயன்படுத்தி பிள்ளைகள் ஆண்டினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வகையிலே இந்த ஆண்டினுடைய VBS அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். நம்முடைய திருமண்டலத்தினுடைய பிள்ளைகள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு பயன்பெற நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை தாங்கிய வழி நடத்துகிற அன்புள்ள இயேசு சுவாமி, தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமை போற்றுகிறோம். சுவாமி, இந்த திருமணத்தினுடைய அநேக ஊழியர்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். விசேஷமாக பாலியர் நண்பன் இந்த ஊழியத்தை செய்து வருகிற இந்த துறையினுடைய பொறுப்பாளர் குருவானவர் எமில் சிங் அவர்களுக்காகவும், அவரோடு இணைந்து செயலாற்றுகிற பணிக்குழு ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2024 இந்த பிபிசிலே கலந்து கொள்கிற எல்லா சிறுவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை அனுப்புகிற பெற்றோருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆண்டினுடைய VBS குழு ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் செய்கின்ற ஊழியத்தையும் இன்னும் இணையதளத்தின் மூலமாக பெறப்படுகின்ற தகவல் எல்லாவற்றிலும் இதை பயன்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்துகிறார். இதன் மூலமாக கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டும் வகையில் அனைத்து ஊழியங்களையும் நீர் அமைத்து தாரும் என்றும் வழி நடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். இதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்குநர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இதிலே பங்கு கொள்கின்ற எல்லா பிள்ளைகளும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். God bless you all.